ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவோட ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான ஆன்சர் கே லிங்க் தான் கொடுத்துருக்கோம். வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்கும், அதை யூஸ் பண்ணி பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் பண்ண ஆன்சரோட அதை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ரெண்டுமே வெளியே ஒரு அகாடமியில் அனலைஸ் பண்ணது தான். ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தடவை கொஞ்சம் டஃபாகவே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தமிழ் மேக்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ஜிஎஸ் கொஞ்சம் கஷ்டம் தான், எல்லாருமே கொஞ்சம் மார்க் கம்மியாக தான் வாங்கியிருக்கோம், ஜிஎஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஜிஎஸோட கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும், ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ரொம்பவுமே ஈஸியாக இருந்திருக்கு. ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல. நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னாக்கா கொஸ்டின் பேப்பரோட அனலைஸ் பண்ணி எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்லேயும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எல்லாரோட அட்டம்ப்டை வச்சு தான் ஆவரேஜாக எவ்வளோ மார்க் கட் ஆஃப் வரும் அப்படின்ற மாதிரி கணிக்கவே முடியும். நாளைக்கு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எவ்வளோ கட் ஆஃப் எடுத்தாக்கா நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் போவீங்க, யார் யாரெல்லாம் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், யார் யாரெல்லாம் குரூப் ஃபோருக்கு கான்சன்ட்ரேட் பண்ணலான்ற மாதிரி எவ்வளோ மார்க் ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபுல் டீட்டெயில் சொல்லிடுவோம். அதை பார்த்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடலாம் எந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி ஜென்ரல் தமிழ்லையாக இருக்கட்டும் மேக்ஸ்லேயே இருக்கட்டும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, நீங்களும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட எல்லா கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் கீயும் கொடுத்தாச்சு, அதை எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மார்க் கம்மியாக இருந்தாலும் வெக்ஸாயிர வேண்டாம், குரூப் ஃபோர் அடுத்து ஒரு டார்கெட் இருக்குது, இன்னும் 2 மாதம் தான் டைம் இருக்குது, நல்லா படித்து ப்ரிப்பேர் ஆகுங்க. வேறு ஏதாவது கொஸ்டின்ஸில் டவுட்ஸ் இருந்தாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து டிஎன்பிஎஸ்ஸோட அப்டேட்டை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.